ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் வேர்ல்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு எப்போ வந்து உணவு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ கொடுக்கலாம் எந்த மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு கட்டாயமாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அந்த தாய்ப்பாலே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து இருந்துரும் அவங்களுக்கு அந்த தாய்ப்பாலே வந்து தேவையான எல்லா சத்துக்களுமே கிடச்சிரும் எப்போ அப்போ நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னா நூற்றி எண்பது நாள் அல்லது சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அவங்களுக்கு சாலிட் ஃபுட் திட உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆறு மாதத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி சத்துக்கள்லாம் தேவை அப்படின்னா கால்சியம் அயன் ஜிங்க் ஃபேட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ்னு இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போ சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் சரி இப்போ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து திட உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து திட உணவு கொடுக்கணும் சாலிட் ஃபுட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து நீங்கள் எதாவது ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்க ஏதாவது ஒரு வேலை வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுங்க இல்லைனா லன்ச்சுக்கு கொடுங்க ஏன் அப்படி நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது புதுசாக குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதனால் ஏதாவது அலர்ஜி அதாவது லூஸ் மோஷன் இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு அதனால் சிம்டம்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் க்யூர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டே டைம் அப்படிங்கிறனால இதுவே நம்ம நைட்டில் அந்த ஃபுட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறு வலி வந்தால் கூட நமக்கு அந்த டைமில் என்ன பண்ணணுன்னு சொல்லி தெரியாது நமக்கு வந்து டென்ஷன் தான் ஆகும் அதனால் காலையில் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி லஞ்சுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்க இப்போயுமே வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டே தான் இருக்கணும் நீங்கள் தாய்ப்பால் இல்லை ஃபார்ம்லாமில் கொடுக்குறதா இருந்தாலும் அதை தான் நீங்கள் ரெகுலராக கொண்டு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்கறிகள் கொடுங்க அப்புறம் பருப்பு வகைகள் கொடுங்க அப்புறம் பழம் கொடுக்கலாம் அரிசி கஞ்சி இந்த மாதிரியாக வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் இது வந்து நீங்கள் செமி சாலிடாக கொடுங்க ரொம்ப சாலிடாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேணால் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்து தான் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் பழத்தை எந்தெந்த மாதிரி இந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று பழத்தை நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம் இல்லை அதை வந்து மசிச்சு கொடுக்கலாம் இல்லை வந்து அதை லைட்டாக வந்து பியூரியா அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரி பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் சப்போட்டா அந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் கொடுக்கலாம் காய்கறிகளையும் கூட நம்ம தண்ணியில் வேக வச்சு அதையும் வந்து நம்ம சூப்பாக எடுத்து கொடுக்கலாம் அடுத்து காய்கறிகளில் எந்தெந்த காய்கறிகள் கொடுக்கலாம் அப்படின்னா உருளைக்கெழங்கு கொடுக்கலாம் கேரட் கொடுக்கலாம் அப்புறம் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம் பருப்பு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை வந்து கொஞ்சம் சூப்பு மாதிரி எடுத்து கொடுக்கலாம் முக்கியமாக பாசி பருப்பு வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது அதை வேக வச்சு அதை வந்து நீங்கள் சூப்பு மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் அரிசி கஞ்சி வந்து கொடுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலர்ஜி ஏற்படுறது நீங்கள் என்னென்ன விதத்தில் அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா டைரியா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாமிட் பண்ணுவாங்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம் வயிறு வலிக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதா வந்து அலர்ஜி நம்ம கொடுக்குற ஃபுட்டுனால அப்படி இருந்துச்சுன்னா உடனே வந்து அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுங்க ஒரே மாதிரி ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக குழந்தைகளுக்கு கொடுக்காதிங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ஒன் எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் குழந்தைகளுக்கு முழுசாமே வந்து நம்ம திட உணவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்துறாதீங்க இப்பையும் வந்து நீங்கள் அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து கொடுக்குறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நேரத்துக்கு மட்டும் ஆறு மாதத்தில் வந்து ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் நீங்கள் திட உணவு கொடுங்க ஏழு மாதம் எட்டு மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க உங்கள் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்து இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பேபி பேபி ரிலேட்டடான டாபிக் கூட பார்க்கலாம் தேங்க்யூ